Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now. பசுக்கூடங்களை பராமரிக்கும் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் என்னும் இஸ்கான் நிறுவனம் பசுக்களை இறைச்சிக்கு விற்பதாக பாஜக எம்பி மேனகா காந்தி குற்றம் சாட்டியிருப்பது பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா இயக்கத்துடன் தொடர்புடைய இஸ்கான் நிறுவனம் உலகளவில் நூற்றுக்கணக்கான கோயில்களையும் மில்லியன் கணக்கில் பக்தர்களையும் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சரும் விலங்குகள் உரிமை ஆர்வலருமான மேனகா காந்தி இதுபற்றி சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் இஸ்கான் இந்தியாவின் மிகப்பெரிய ஏமாற்று நிறுவனம் என்றும் பசுக்கூடங்களை பராமரிக்கும் இந்த நிறுவனம் பெரிய அளவிலான நிலங்கள் உட்பட அரசாங்கத்திடமிருந்து பல்வேறு பலன்களை பெற்று வருகிறது என பேசியுள்ளார். ஆந்திராவின் அனந்த்பூரில் இஸ்கான் நிறுவனம் பராமரித்து வரும் பசுக்கூடத்திற்கு ஒருமுறை சென்றேன் என்றும் அங்கு பால் தராத பசுக்கள் மற்றும் கன்றுகள் எதுவுமே இல்லை, அப்படியென்றால் அவையெல்லாம் விற்கப்பட்டு விட்டன என்று அர்த்தம் என்றும் பேசியிருக்கிறார். அதாவது இஸ்கான் தனது மாடுகளை எல்லாம் இறைச்சிக்கு விற்கிறது, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று சாலைகளில் அவர்கள் பாடிக்கொண்டே செல்கிறார்கள். தங்களின் வாழ்நாள் முழுவதும் பாலைத்தான் நம்பியிருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் அளவுக்கு மாடுகளை யாரும் கசாப் கடைக்காரர்களுக்கு விற்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இருப்பினும் இஸ்கான் நிறுவனம் மேனகா காந்தியின் குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறுத்திருக்கிறது. இதுகுறித்த அறிக்கையில் இஸ்கான் நிறுவனம் தேசிய செய்தித் தொடர்பாளர் யுதிஷ்டர் கோவிந்தாஸ், இஸ்கான் நிறுவனம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகளவில் பசுக்கள் மற்றும் காளைகளின் பாதுகாப்பு பராமரிப்பு ஆகியவற்றில் முன்னணியில் இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி. அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம். அப்ளை நவ்.